இதில் ரெண்டு காபனை கொண்ட கிரிக்னாடி சோதனை பொருள் இருக்குது, ஒரு காபனை கொண்ட அற்கைலே சேர்த்தால் மூன்று காபனை கொண்ட அல்கேன் வருது. இந்த ரெண்டு காபனை கொண்ட கிரிக்னாடி சோதனை பொருளுக்கு ரெண்டு காபனை கொண்ட அற்கைலே சேர்த்தால் நாலு காபனை கொண்ட அல்கேன் வரும். இதுதான் இது எப்படி வருதுன்னு சொன்னால், கிரிக்னாட்டின் சோதனை பொருளில் இருக்கிற இந்த அற்கைல் கூட்டமும் இந்த அற்கையில் இலையில இருக்கிற அற்கையில் கூட்டம் வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுவதன் மூலம் வரும். இந்த காவனும் இந்த காவனும் வந்து இணைக்கப்படுது, காபன் காவன் முறை. இதுக்கு பொறிமுறை இருக்குது. நாங்கள் அற்கையில் இலை படிக்கும்போது அந்த பொறிமுறைகளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் இப்படி விளைவு எழுத தெரிஞ்சிருந்தால் போதுமா? இப்போ நீங்கள் இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்கு இப்படி ஒரு அட்கையில் இணைப்பு உண்டு. இதுல பிஆர் இருக்கு. இதுலதான் பிஆர் இருக்கு. இந்த காவல்ல பிஆர் இருக்கு. அப்ப இந்த கிரிக்னாட்டி சோதனை பொருள் எங்க வந்து இணை யோசிப்பார். இப்ப இதுல இருந்த காவன் இந்த காவனோட இணைஞ்சு இது வருது. இந்த காவன் இந்த காவனோட இந்த காவன் இந்த காவனோட இணைஞ்சு இது வருது. இப்ப இந்த கிரிக்னாடி சோதனை பொருளுக்கு இப்படி ஒரு அட்கையில போட்டிருக்கோம். அப்ப எந்த ரெண்டு காவன் இணைக்கப்படும் அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, அட்கையில் ஏலைட்டு உள்ள காபனும் கிரிக்னாட்டி சோதனை பொருள்ல மெக்னீசியம் இருக்கிற காபனும் தான் இணைக்கப்படும். ஆகவே நீங்கள் இந்த இணைப்பை பார்க்கும் போது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். CH3 CH2 என்பது கிரிக்னாட்டி சோதனை பொருள் இருக்கிற காபன். இது ஆரோட இணைக்கப்படும், இந்த அட்கையில் ஏலைட்டு இருக்கிற காபனோடு தான் இணைக்கப்படும். அதாவது இந்த பிஆர் நீங்க திருப்பி போட்டீங்கன்னு சொன்னா இந்த சிஹெச் தான் நினைக்கும். இந்த சியில ரெண்டு CH3 கூட்டம் இருக்கு. ஒன்று CH3 கூட்டம் இருக்கு, இன்னொரு CH3 கூட்டம் இருக்கு. அப்ப இங்க சேரும் போது இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருள் இருக்கிற இந்த காபனும் அட்கையில் ஏலைட்டுல அரசன் இருக்கிற இந்த காபனும் தான் இணைந்து உங்களுக்கு விளைவு. அப்ப நீங்க விளைவு எழுதினால் CH3 CH2 CH இந்த காபன், இந்த காபனோட இது வந்து உங்களுக்கு CH3 CH3 சரி. நீங்க விளைவு எழுதும் போது கவனமாக பார்த்து எழுதவும். இது ரெண்டு காபனை கொண்ட கிரிக்னாட்டி சோதனை பொருள், இது மூன்று காபனை கொண்ட ஒரு அற்கையில இலைட். ஆனால் இந்த அற்கையில இலைட்ல நடுவில் அலசன் இருக்கு. ஆகவே இந்த நடுக்காபன் தான் இந்த கிரிக்னாட்டி சோதனை பொருளோட காபனோட இணைஞ்சு கொள்ளும். பாருங்க, இது கிரிக் இந்தளவும் வந்து கிரிக்னாட்டி சோதனை பொருள் இருந்த காவல், இது அக்கையில இருந்த காவல். கிரிக்னாட்டி சோதனை பொருள் இருந்த இந்த காவலும் அக்கையில அலசன் இருந்த காவன் தான் இதுல இணைக்கப்படுது. சரியா? அப்ப கீழே எழுதி கொள்ளுங்க. மேற்படி தாக்கத்தில் மேற்படி தாக்கத்தில் கிரிக்னாட்டின் சோதனை பொருளில் மெக்னீசியத்துடன் இணைந்துள்ள காபனுக்கும் இந்த காபனு குறிப்பிடப்படுது. மெக்னீசியத்துடன் இணைந்துள்ள காபனுக்கும் அட்கையில் ஏலைட்டில், இதுதான் அட்கையில் ஏலைட், அட்கையில் ஏலைட்டில் அலசன் இணைந்துள்ள காபனுக்கும் இடையில் இந்த காவனுக்கும் இடையில் அலசன் இணைந்துள்ள காபனுக்கும் இடையில் காபன் பங்கீட்டு வலு பிணைப்பு தோன்றுவதன் மூலம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த காவனுக்கும் இடையில் ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு தோன்றுது. காபன் பங்கீட்டு வலு பிணைப்பு தோன்றுவதன் மூலம் அல்கேன் விளைவாகின்றது. காபன் பங்கீட்டு வலு பிணைப்பு தோன்றுவதன் மூலம் அல்கேன் விளைவாகின்றது.
சொன்னால் கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்கு ஒரு அட்கைலேயை சேர்ப்பதன் மூலம் இந்த விளைவு பெறப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் இந்த விளைவை தோற்றுவிப்பதற்கு எந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருளும் எந்த அட்கைலேயும் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ண வரும். அதாவது இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருளையும் இந்த அட்கை லேலைட்டை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த விளைவு வரும் என்பதை நீங்கள் முன்மொழிய வரும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தெரிவிக்கலாம். ஏனென்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் ஒரு சேர்வையை நாங்கள் தயாரித்து கொள்ள முடியும். அப்போ இதற்கு எத்தனை வழிகள் இருக்குது என்பதை நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ சாதாரணமாக கேட்கப்படுகின்ற கேள்வி இதுதான். இந்த நாலு காபனை கொண்டு அல்கேனை தயாரிக்கிறதுக்காக நாங்கள் கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்கு அட்கை லேலைட்டை சேர்த்துருக்கோம். அப்ப கிரிக்னாட்டின் சோதனை பொருள் என்ன, அதற்கு போடப்பட்ட அட்கை லேலைட் என்ன என்பதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் இதுக்கான ஆன்சரை நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இந்த நாலு காபனை கொண்டு ஒரு அல்கேனை தயாரிக்க வேணும்னு சொன்னால் இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்கு இந்த அட்கை லேலைட் செய்தால் இந்த விளைவு வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடை வரலாம், பொருத்தமானபடியாக வந்தால் சரி. சரிதான். அப்ப நீங்கள் இதற்கு விடை எழுதுற இடத்தை விட்டுட்டு அடுத்த தயாரிப்பு சரிதானே. நான் உங்களுக்கு ஏற்கனவே அஞ்சு விதமான தயாரிப்புகளை பற்றி சொல்லியிருந்தேன். சரி, அஞ்சு விதமான தயாரிப்புகளை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று கிளைமென்சனின் வந்தாழ்த்தல், ரெண்டாவது கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்கு எச் பிளஸை வழங்கி அட்கேனை தயாரிக்கிறது, மூன்றாவது கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்கு அட்கையிலேயே சேர்க்கிறது. இப்போ அடுத்த தயாரிப்பு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நான் வகைப்படுத்தலின் படி ஒன்று கிளைமென்சனின் தாழ்த்தல், ரெண்டாவது கிரிக்னாட்டின் சோதனை பொருளில் இருந்து அதுக்குள்ளே ரெண்டு இருக்கு. இதே மாதிரி மூன்றாவது, எது மூன்றாவது, பெரிய மூன்றாவது, ஒன்று கிளைமென்சனின் தாழ்த்தல், ரெண்டாவது கிரிக்னாட்டின் சோதனை பொருளில் இருந்து மூன்றாவது. சரியா போட்டுக்கொள்ளுவோம். மூன்றாவது நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்களில் இருந்து, நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்களில் இருந்து நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்களில் இருந்து. நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்கள் என்பது உண்மையில் என்ன, அல்கீன்களும் அல்கைன்களும். அப்ப அங்க இருக்கிற பைப் பிணைப்பை உடைச்சு ஹைட்ரசனை சேர்த்து விடோம்னு சொன்னால் எங்களுக்கு அல்கேன் கிடைக்கும். சரிதானே, எழுதி கொள்ளுங்க. நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்களுக்கு, நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்களுக்கு, நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்களுக்கு, நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்களுக்கு ஊக்கி முன்னிலையில், அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, ஊக்கி முன்னிலையில், ஊக்கி முன்னிலையில் ஹைட்ரசனேற்றம் செய்வதன் மூலம்,
ஐதர்சன் ஏற்றம் செய்வதன் மூலம் ஐதர்சன் ஏற்றம் செய்வதன் மூலம் அதே காபன் எண்ணிக்கையுடைய அதே காபன் எண்ணிக்கையுடைய அதே காபன் எண்ணிக்கையுடைய அல்கேன்களை தயாரிக்க முடியும் அதே காபன் எண்ணிக்கையுடைய அல்கேன்களை தயாரிக்க முடியும் சரியா ஐதரசன் ஏற்றத்துக்கு எங்களுக்கு ஊக்கிகள் தேவைப்படுகிறது ஆகவேதான் ஊக்கி முன்னிலையில் ஐதரசன் ஏற்றம் என்று சொல்லியிருக்கோம் சாதாரணமாக ஒரு அல்கீன் எதீனை எடுத்து அதுக்கு நாங்கள் ஐதரசனை செய்தால் இந்த தாக்கம் நடக்காது என்று எடுத்துக்கொள்கிறோம் அதற்கு ஊக்கி ஒன்றை சேர்க்கும் போது இந்த தாக்கம் இலகுவாக நடைபெறுகிறது சரிதான் இந்த விஷயத்தை திருப்பி கவனிச்சுக்கொள்ளுங்க நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்களுக்கு ஊக்கி முன்னிலையில் ஐதரசனேற்றம் செய்வதன் மூலம் அதே கார்பன் எண்ணிக்கையுடைய அல்கேன்கள் தயாரிக்கப்படுது அப்போ பாருங்க நீங்கள் முதலாவதுல கிளேமென்சனின் வெந்தாழ்த்தல்லன்னு சொன்னீங்க அதே கார்பன் எண்ணிக்கையுடைய அல்கேன்கள் தான் தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி ஆனால் கிரிக்னாடிக்கு உள்ள பொருளில் ரெண்டு சந்தர்ப்பமும் பார்த்துறாங்க அதே கார்பன் எண்ணிக்கையுடைய ஐதரசனையுடைய அல்கேன்களை தயாரிக்கிறதும் கார்பன் எண்ணிக்கை கூடின அல்கேன்களை தயாரிக்கிறதுக்கும் என்ன சேர்வை சேர்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்திலையும் காபன் எண்ணிக்கை வந்து மாறாது சரியா கவனிச்சு கொள்ளுங்க ஒரு அல்கீன் சரி ஒரு அல்கீன் நிரம்பாத சேர்வை அதே மாதிரி ஒரு அல்கைனும் நிரம்பாத சேர்வை இந்த அல்கீன்லையும் அல்கைன்லையும் காபன் எண்ணிக்கை மட்டும் காபனும் ஐதரசனும் மட்டும் இருக்காங்க இதை நாங்கள் ஹைட்ரோ காபன்கள் சொல்லி சொல்லிக்கொள்ளும் அடுத்த பந்தி அழிக்கொள்ளுங்க பிளாட்டினம் பிளாட்டினம் கம பலேடியம் பலேடியம் பிடி பலேடியம் நிக்கல் நிக்கல் இதுல ஏதாவது ஒரு உலோகத்தை பயன்படுத்தலாம் பிளாட்டினத்தை பயன்படுத்தலாம் அல்லது பலேடியத்தை பயன்படுத்தலாம் அல்லது நிக்கலை பயன்படுத்தலாம் பிளாட்டினம் பலேடியம் நிக்கல் போன்ற பிளாட்டினம் பலேடியம் நிக்கல் போன்ற ஊக்கி முன்னிலையில் ஊக்கி முன்னிலையில் ஐதரசனுடன் தாக்கமடைந்து ஐதரசனுடன் தாக்கமடைந்து அல்கேன்கள் விளைவாகின்றது அல்கேன்கள் விளைவாகின்ற இந்த அல்கீனும் அல்கைனும் இதில் ஏதாவது ஒரு ஊக்கி முன்னிலையிலோ ஐதரசனோட தொழிற்பட விட்டோம்னா இந்த பைப்பிணைப்பு மட்டும் உடைக்கப்பட்டு ஐதரசன் வந்து சேர்ந்து அல்கேன்களுக்கு விளைவாகும் சரிதான் அப்போ நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்கள் என்று சொல்லும்போது நாங்கள் ரெண்டு ஹைட்ரோ கார்பன்களை கதைச்சி ஆகவும் ஒன்று வந்து அல்கீன் மற்றது அல்கேன் அப்போ அல்கேன் தயாரிப்பில் இன்னும் ரெண்டு தயாரிப்பு இதுக்கு வரப்போகுதுன்னு சொன்னால் ஒன்று அல்கீனில் இருந்து மற்றது அல்கைனில் இருந்து சரியான அப்போ இதுக்குள்ள ஒன்றை போட்டுக்கொள்ளும் ஒன்று அல்கீனில் இருந்து அல்கீனில் இருந்து அல்கீனில் இருந்து நிரம்பாத ஹைட்ரோ கார்பன் ஒரு அல்கீன் நிரம்பாத ஹைட்ரோ கார்பன் அதுல இது சரியா தாக்கத்தை மட்டும் எழுதி கொள்ளுங்க இது ஒரு எதீன் CH2 என்ற ஒரு எதீன் இதுல ஒரு பை பிணைப்பு இருக்கு ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கு இந்த ஊக்கி இதுல நீங்கள் பிளாட்டினம் பயன்படுத்தலாம் பிளாட்டினம் H2 என்று சொல்லலாம் அல்லது பலேடியம் H2 என்று சொல்லலாம் பிளாட்டினத்தையும் H2 பயன்படுத்தலாம் அல்லது பலேரியத்தையும் H2 பயன்படுத்தலாம் அல்லது நிக்கல் H2 பயன்படுத்தலாம் பிளாட்டினம் பலேரியம் அல்லது வந்து நிக்கல் பொதுவாக நாங்கள் இந்த தாக்கங்களுக்கு வெப்பப்படுத்துவது வழக்கம் இதில் நீங்கள் வெப்பமும் போட்டுக்கொள்ளலாம் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த பைப்பிணைப்பு மட்டும் உடைக்கப்பட்டு அதில் வந்து ஐதரசன் வந்து செய்யும் சரியா ஏற்கனவே அந்த ரெண்டு ஐதரசன் இருந்தாலும் ஒரு பைப்பிணைப்பு உடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஐதரசன் வந்து நெஞ்சு கொள்ளும் இப்போ இதை நாங்கள்
CH3 ன்னு சொல்றோம். அப்ப இது ஒரு நிரம்பிய ஹைட்ரோ கார்பன், அதாவது ஆல்கேன். ஸ்பெஷலா நாங்கள் எதேன் என்று சொல்லிக் கொள்வோம். இது வந்து எதீன், ரெண்டு காபனை கொண்ட அல்கீன் எதீன், ரெண்டு காபனை கொண்ட அல்கேன் எதீன். சரியா, இதை நாங்கள் பொதுவாக அல்கீன் அப்படி சொல்லிக்கொள்வோம். இது எந்த இரட்டை பிணைப்பு இருந்தாலும் அந்த இரட்டை பிணைப்பு உடைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ஐதர்சன் சேரும். சரியா, இதுல ரெண்டு ஐதர்சன் வந்து சேரும். இதுல ஏதாவது ஒரு அளவு போடலாம், நிக்கல் எச்2ஓ நீங்க போட்டீங்கன்னு சொன்னா CH3 CH, இந்த பைப்புனை உடைக்கப்பட்டு இன்னொரு ஐதர்சன் இதுல வந்து சேர்ந்து அப்போ CH2 ஆகும். இதுல ஏற்கனவே ரெண்டு ஐதர்சன் இருக்குது, அதோட இன்னொரு ஐதர்சன் சேர்றதுனால CH3 ஆகும். இது வந்து ப்ரோப்பீன், இது ஒரு அல்கீன் ப்ரோப்பீன், ஆனா இது வந்து ப்ரோப்பீன். ஏன் இது நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் ப்ரோப்பீன், இது ப்ரோப்பீன், அது ப்ரோப்பேன். சரி, அடுத்த தயாரிப்பு வந்து அல்கைல இருந்து நிரம்பாத சேர்வுகளுக்கு ரெண்டு இருக்கு, ஒன்று அல்கீன் மற்றது அல்கை. நம்ம ரெண்டாவது போட்டுக்கொள்ளுங்க, ரெண்டாவது அல்கைனில் இருந்து, அல்கைனில் இருந்து ரெண்டாவது தயாரிப்பு அல்கைனில் இருந்து. அதுவும் இதே மாதிரி தான், இதுல அல்கீன் இருக்கிற மாதிரி அந்த அல்கைன் இருக்கும். எந்த ஒரு மும்மை பிணைப்பை கொண்ட ஹைட்ரோ கார்பனுக்கும் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஊக்கியை பயன்படுத்தி ஹைட்ரசனேட்டம் செய்யலாம். இதை நாங்கள் எதைன் என்று சொல்லுவோம், எதைன். இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஊக்கி நிக்கல் H2 அல்லது பலேடியம் H2 அல்லது பிளாட்டினம் H2, ஏதாவது ஒரு ஆளை போட்டு வெப்பப்படுத்தினால் சரியா ஒரு பைப்புடைய உடைக்கப்பட்டு இதுல ஒரு ஐதர்சன் இதுல ஒரு ஐதர்சன் இணையும். அடுத்த பைப்பிணைப்பு உடைக்கப்பட்டு இதுல ஒரு ஐதர்சன் இதுல ஒரு ஐதர்சன். ஆகவே CH3 CH3 என்றெழுதலாம். இதை வந்து எதேன் என்று சொல்லுவோம். இது எதேன், இது எதாயின், மும்மை பிணைப்பு உடைக்கப்படுது. ஏற்கனவே நாங்கள் படித்ததை போல இப்ப பலேடியத்தோடு H2 மாதிரி D2 பயன்படுத்தலாம். இப்ப D2 பயன்படுத்தினால் இது 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 இதெல்லாம் வந்து எங்களுக்கு டி ஆக காணப்படும். நீங்கள் இந்த மாதிரியான மாற்றீடுகளை பார்த்தால் யோசிக்க வேணும். இப்போ இந்த எதைனுக்கு ஐதர்சனுக்கு பதிலாக D2 பயன்படுத்தப்பட்டால் இதில் ஒரு பைப்பினை உடைக்கப்பட்டு இதில் ஒரு டி இணையும், இதில் ஒரு டி இணையும். அடுத்த பைப்பினைப்பு உடைக்கப்பட்டு இதில் ஒரு டி இணையும், இதில் ஒரு டி இணையும். சரிதாங்க, அப்போ உங்களுக்கு உடைய வந்து CH D2 CH D2 சொல்லி வரும். CH D2 CH D2 4 டி வந்து இதில் இணைஞ்சிருக்கும். அடுத்துள்ள ரெண்டு காவலில் 4 டி இணைஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் எதிரிலையும் கலைச்சு கொண்டுலாம். இதுக்கு நீங்கள் பலேடியம் D2 போட்டீங்கன்னு சொன்னால் இந்த பைப்பனை புடைஞ்சால் இதில் டி வந்தனே. ஏற்கனவே ரெண்டு ஐதர்சன் இருக்கு, இதில் இருந்து ஒரு பைப்பனை புடைஞ்சு அதற்கு பதிலாக டி வந்தனே. இந்த மாதிரி தாக்கம் நிகழ்ச்சி. இதுல மும்மை பிணைப்பு ரெண்டு காபனை கொண்ட ஒரு அல்கேனுக்கு தரப்பட்டிருக்கு. இப்படி எத்தனை காபனை கொண்ட அல்கேன் இருந்தாலும் அந்த மும்மை பிணைப்பு உடைக்கப்பட்டு அந்த இடத்துல ஐதர்சன் வந்து சேரும். சரியா, இதுக்கு நீங்கள் பலேடியம் H2 போட்டீங்களாக இருந்தால் அல்லது நிக்கல் H2 போடலாம் அல்லது பிளாட்டினம் H2 போடலாம், மூன்றதா ஒன்று போடலாம்.
போட்டால் இதுல வந்து ரெண்டு, இதுல ஒரு ஐந்து தர்சன், இதுல ஒரு ஐந்து தர்சன், இதுல ஒரு ஏது சேர்க்கணும் இருக்கு, இப்படி வந்து நஞ்சு வரும். சரியா? அப்ப உங்களுக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ தான். இது தாக்கத்தை எழுதி கொள்ளுவோம். இது விளங்குகிறேன்னு சொன்னா இதை எழுதி கொள்ளுங்க. சிஹெச் த்ரீ சி ட்ரிபிள் ஒன் சிஹெச், அதாவது மூன்று காபனை கொண்ட ஒரு அல்கைன், புரோப்பைல். மூன்று காபனை கொண்ட ஒரு அல்கைன் புரோப்பைலுக்கு நீங்கள் ஹைட்ரசனேட்டன் செய்தால் அது உடைக்கப்பட்டு புரோப்பேன் வரும். இந்த ரெண்டு பைப்பனை உடைஞ்சு ரெண்டு ஹைட்ரசன் வந்து ஒரு காவலில் இணையும். அப்ப இது வந்து புரோப்பேன், இது புரோப்பைல். சரியா? அவர்கள் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த அஞ்சு தயாரிப்புகளும் தான் அல்கேண்ட பிரதான தயாரிப்புகள். சரி, ஒன்று கிளைமென்சனின் வெந்தாழ்த்தல், ரெண்டாவது கிரிக்னாட்டின் சோதனை பொருளின் தாக்கம் ரெண்டு, மற்றது நிரம்பாத சேர்வைகளான அல்கீன் அல்கேன்களில் ரெண்டு தாக்கம். இந்த அஞ்சு தாக்கம் வந்து அநேகமாக நாங்கள் பயன்படுத்துகிற அல்கேனின் தயாரிப்புகளோடு சம்பந்தப்பட்ட தாக்கம். ஆனால் சில மாற்றீடுகளில் நாங்கள் பரீட்சிக்கும் போது அல்லது பயிற்சி எடுக்கும்போது நாங்கள் படித்ததை வச்சு கொண்டு செய்ய எங்களுக்கு சிலது கடினமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த சிலபஸுக்கு வெளியில் இருந்து சில சந்தர்ப்பங்களை கருத்தில் கொள்வது வழக்கம். சரியா? நாங்கள் ஒரு சில சந்தர்ப்பத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இன்றளவும் சில பேருடைய புத்தகங்களில் மாற்றீடு செய்கிறதுக்கு இந்த தாக்கங்கள் தயாரிப்புகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால நான் உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு என்பதை தாரேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் கதைக்கல. சரிதானே? ஒன்று வந்து இப்ப கைத்தொழில் ரீதியில மெதேன் தயாரிப்பு நடக்கிறது. கைத்தொழில் ரீதியில மெதேன் தயாரிப்பு உங்களுக்கு தெரியும், உயிர் வாயு தயாரிப்புன்னு சொல்லி படிச்சிருக்கிறீங்க. அதுல 70% மண்ணளவாக 70% வந்து மெதேன் என்று சொல்லப்படும் ஒரு வாயு தான் இருக்கு. அப்போ உயிர் வாயுல 70% கிட்டத்தட்ட மெதேன் இருக்கு. அதுலயும் ஒரு ஹைட்ரோ கார்பன் தயாரிக்கப்படுது. மற்ற பெட்ரோலிய உற்பத்தி, மசகு எண்ணெயை வந்து உடைச்சு பெட்ரோலியம் பிரித்தெடுக்கும் போது அதுலேயும் மூலக்கூற்று நிறை குறைந்த அல்கேன்கள் தொடக்க மூலக்கூற்று நிறை கூடிய அல்கேன்கள் விளைவாகலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்கள் விளங்கி வச்சுக்கிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால், அலுமினியம் காபைட் என்று சொல்லப்படுகின்ற காபைட், அலுமினியம் காபைட், அதற்கு நாங்கள் நீர் சேர்ப்பதன் மூலம் இந்த மெதேனை தயாரித்து கொள்ளலாம். எப்படியும் ஆல்கேன்கள் தயாரிக்கப்படுது என்பதை நீங்கள் சும்மா விளங்கி வச்சு கொள்ளுவோம். அப்ப இந்த விஷயத்தை எழுதி கொள்வோம். நாலாவது முறையாக எழுதி கொள்ளுவோம். இது உங்களுக்கு சொன்ன மாதிரி கைத்தொழில் முறை. சில சந்தர்ப்பங்கள்ல தேவைப்பட்டால் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளணும். கைத்தொழில் முறை அல்கேன் தயாரிப்பு. சரி, கைத்தொழில் முறை அல்கேன் தயாரிப்பு. இதுல அலுமினியம் காபைட் Al4C3, அதாவது Al3+ C4- சேர்ந்து உருவாக்கின சேர்வதான் அலுமினியம் காபைட். அதற்கு நீங்கள் நீர் சேர்த்தீங்களாக இருந்தால் H2O சேர்த்தால் இந்த C4- இதில் H+ வாங்கி CH4 ஆக மாறும். அப்போ உங்களுக்கு மெதேன் கிடைக்கும். மெதேன் என்பது ஒரு அல்கேன். அங்கால அலுமினியம் ஹைட்ரோக்சைடு கிடைக்கும், AlOH3 கிடைக்கும். சரியா? எழுதி கொள்ளுங்க. அலுமினியம் காபைட்டுக்கு Al4C3 அலுமினியம் காபைட்டிற்கு நீர் சேர்ப்பதன் மூலம் மெதேன் வாயு தயாரிக்கப்படுகின்றது. அலுமினியம் காபைட்டிற்கு நீர் சேர்ப்பதன் மூலம் மெதேன் வாயு தயாரிக்கப்படுகின்றது.
அலுமினியம் காபைட்டிற்கு நீர் சேர்ப்பதன் மூலம் மெதேன் வாயு தயாரிக்கப்படுகின்றது. இதுக்குள்ள நோட் போட்டு போட்டுக்கோ. நோட், உயிர் வாயுவில் பயோகேஸ் அப்படி சொல்லுவாங்க. உயிர் வாயுவில், உயிர் வாயுவில் அண்ணளவாக 70%, அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 45/75 என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு வீச்சில் குறிப்பிடப்பட்டிருக்கு 45% தொடக்கம், 75%, சில புத்தகங்கள் 70% என்று அண்ணளவாக குறிப்பிடப்பட்டாலும் அது உற்பத்தி செய்யப்படுறதை பொறுத்து அந்த மெதேன் வாயுவின் அளவும் மாறுபடக்கூடியது. அப்போ 45% 75% மெதேன் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். சரியா, உயிர் வாயுவில் 45% 75% மெதேன் உண்டு என்பதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உயிர் வாயுவில் 45% 75%, அதாவது அண்ணளவாக 70% என்று சொல்லலாம், மெதேன் உண்டு. சரியா, இன்னொரு விஷயம், இது வந்து பழைய சிலபஸ்ல இருந்த ஒரு விஷயம். சில சந்தர்ப்பங்கள்ல இப்பவும் மாற்றீடுகள்ல பயிற்சிகள் எடுக்கும் போது நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இயன்ற அளவிற்கு இந்த சந்தர்ப்பத்தை தவிர்த்து கொள்ளுங்க. நான் இதை அறிமுகப்படுத்தாமல் விடலாம், ஆனால் சில நேரத்துல நீங்கள் கேள்விகள் செய்யும் போது இடர்படலாம். அதாவது நான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத தாரம். 5வது ஆக நான் இதுல குறிப்பிடப்படுற விஷயம், 4வது கைத்தொழில் முறை தயாரிப்புன்னு சொன்னா, அடுத்தது 5வது பழைய சிலபஸ்க்குரிய ஒரு விஷயம், காபோக்சைல் அகற்றல். காபோக்சைல் அகற்றல், காபோக்சைல் அகற்றல், நாங்கள் படிக்கிற தாக்கத்துல காபன் எண்ணிக்கையை குறைக்கிற ஒரு தாக்கமாக இது காணப்படுது, காபோக்சைல் அகற்றல். சரியாக இருக்கும், கவனித்துக் கொள்ளுங்க. CH3 CH2 C double bond OH, அதாவது காபோக்சிலிக் அமிலம். இதை சொல்றது காபோக்சைல் கூட்டம் என்று சொல்றது, காபோக்சைல் கூட்டம். சரிதா, காபோக்சைல் அகற்றல், இது ஒரு காபோக்சிலிக் அமிலம். இதே போல அமில குளோரைட் இருக்கு, படிச்சிருக்கிறோம். இதே போல ஏமைட் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதே போல எசுத்தர் இருக்கு, எசுத்தர் இருக்கு. இது தவிர இந்த காபோக்சிலிக் அமிலம் ஒரு உப்பை தோற்றுவிக்கலாம். அமில மூல தாக்க நிகழ்ந்து இந்த மாதிரி ஒரு உப்பு வரலாம். அந்த உப்பு சோடியம் அயன்களை கொண்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கட்டியன்களை கொண்டிருக்கலாம். இதுல என்ஏ பிளஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது கட்டியன்களும் காணப்படலாம். அமில மூல தாக்கத்தால வரவழைக்கு CH3 CH2 C double bond O மைனஸ் NH4+ என்று சொல்லி அமோனியாவை கொண்டிருக்கலாம். சரிதான், அப்படி யாராகவும் இருக்கலாம். இதற்கு நாங்கள் ஒரு சோதனை பொருளை சேர்த்தால் இந்த காபோக்சைல் கூட்டம், இந்த காபோக்சைல் கூட்டம் அப்படியே அகற்றப்பட்டு இதுல 3 கார்பன் இருக்கு, எல்லாத்துலேயும் 3 கார்பன் இருக்கு. காபோக்சைல் கார்பனோட இருக்கிற கூட்டம் அப்படியே அகற்றப்பட்டு 2 கார்பனை கொண்ட அல்கேன் விளைவாகும். அதாவது கார்பன் எண்ணிக்கையை குறைக்கின்ற ஒரு தாக்கமாக இந்த தாக்கம் காணப்படுது. நாங்கள் படிக்கிறதாக இது ஒரு கார்பன் எண்ணிக்கை குறைகிற தாக்கம். சரிதான்,
அப்ப இதுக்கு நாங்கள் போட போற சோதனை பொருள் சோடா சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். சோடா சுண்ணாம்பு வெப்பம், சோடா சுண்ணாம்பு வெப்பம். அதுல குறியீடு என்ன ஓயிச் இதுதான் நாங்கள் சோடான்னு சொல்றோம், எரி சோடான்னு சொல்றோம். என்ன ஓயிச் சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு வெப்பம். இந்த கூட்டத்தை கொண்ட சேர்வைகளுக்கு என்ஏஓஹெச் சேர் கால்சியம் ஆக்சைடு வெப்பம் போட்டமாக இருந்தால் ஒரு கார்பன் எண்ணிக்கை குறைந்த அல்கேன் விளைவாகும். அதாவது ரெண்டு கார்பனை கொண்ட அல்கேன் தான் இப்ப எங்களுக்கு கிடைக்கும். CH3 தான் கிடைக்கும். சரிதான். கவனிச்சுக்கொள்ளுங்க, போன ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன விஷயம்தான். என்ன சொன்னால் இதுல மாணவர் பங்களிப்பு ரொட்டேஷன்ல இருக்கு. சரிதானே, போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னான் சில பேர் வந்து விரும்பி ஜாயின் பண்றீங்க, ஒரு சிலர் ஏனோதானோன்னு ஜாயின் பண்ண